ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இது பிரணயா கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காய் தேங்காய் பால் கூட்டு. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பூசணிக்காய் 2 கப்பு, ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை நேரடியாக நான் குக்கரில் வச்சுருக்கேன், இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. ரெண்டாவது, தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன். இது வந்துட்டு 1/2 கப்பு தேங்காயை வந்துட்டு 2 தடவை பால் எடுத்துருக்கு. முதல் எடுத்த பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம கடைசியாக வந்துட்டு ஆட் பண்ணணும். இது 2வது எடுத்த பால், அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க வேக வைக்கிறதுக்காக. அதோட 1 பச்சை மிளகாய் மட்டும் நான் இப்போ போடுறேன் காரத்துக்காக. வேறு எந்த காரமும் இதுக்கு தேவையில்லை. இந்த பூசணிக்காய் பால் கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி தான் இருக்கும். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் மட்டும் வச்சுருங்க. 2 விசில் வந்தவுடனே நாம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா இது பூசணிக்காய் வந்து சீக்கிரம் குழஞ்சிரும், நமக்கு இது குழஞ்ச மாதிரி தான் தேவைப்படுது. அதனால் நான் 2 விசில் விட்டுருக்கேன். இதை அப்படியேவும் வேக வைக்கலாம். இதில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நான் இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நான் முதல் எடுத்த கெட்டியான தேங்காய் பால் 1/2 கப்பு விட்டுருக்கேன். இதை ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சும்மா 1 கொதி வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா 1 கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தாளிக்கணும். அதுக்கு 1 இரும்பு வடைச்சட்டியில் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடணும். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நாம் தாளித்ததை அந்த கூட்டில் சேர்த்திடலாம். இப்போ நம்மளோட பூசணிக்காய் தேங்காய் பால் கூட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரணயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். பாய்.